அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? இந்தியர்கள் உட்பட 6 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக வழங்கப்படும் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஃபேமிலி விசா அதிரடியான புள்ளி விவரத்தை வெளியிட்ட த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, கொய்திகளை பிடிக்க தனிப்படை, இக்காமாவிற்கு பணம் வாங்கும் பாபாக்களுக்கு பெரிய ஆப்பு. அடுத்து, கொய் தொழில்துறை பாதிப்பு, ஆட்கள் இல்லாமல் அவல நிலை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திற்கு அதிக அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசாவில் வரக்கூடிய நாடுகளின் பட்டியலை தற்போது உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ இஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது. அதாவது, அமெரிக்கா, பிரிட்டன், துருக்கி, சிரியா, ஜோர்டான், எகிப்த் மற்றும் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் குவைத்திற்கு வருகிறார்கள் என ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதாவது, ஒரு வாரத்தில் மட்டும் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களில் வாரத்திற்கு 8,700 விசிட் விசாக்கள், 2,000 பிசினஸ் விசிட் விசாக்கள், 2,900 ஃபேமிலி விசாக்கள் மற்றும் 3,800 டூரிஸ்ட் விசாக்கள் வழங்கப்படுவதாக உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளது. அதுபோல விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவில் குவைத் வருபவர்கள் தங்களது கால அவகாசம் முடிவதற்குள் குவைத்தை விட்டு வெளியேற வேண்டும். அப்படி இல்லை என்றால் கடுமையான அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதுபோல ஒருவரின் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா முடிவதற்கு முன்பாக அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சேகல் அப்ளிகேஷன் மூலமாக ரிமைண்ட் செய்யப்படும். அதுபோல நார்மல் எஸ்எம்எஸும் அனுப்பப்படும். இந்த எச்சரிக்கை அலர்ட்டையும் மீறி அவர்கள் குவைத்தில் இருந்தால் ஒரு வாரத்திற்கு பிறகு அவர்களை குவைத்திற்கு யார் அழைத்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல அந்த ஸ்பான்சர் மீது யாருக்கும் இனி விசிட் விசா வழங்க முடியாத அளவுக்கு ஸ்பான்சருக்கு தடை விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அதுபோல விசிட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவிற்கு அப்ளை செய்த 15 முதல் 30 நிமிடங்களுக்குள் விசாக்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சி இக்காமா வயலேஷன் செய்கின்ற வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தி வருவதால் குவைத்தில் தொழிலாளர்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. அதுபோல இது குவைத் நாட்டின் வளர்ச்சியும் மறைமுகமாக பாதிக்கிறது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள். இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்யத்தான் குவைத்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்களும் வீட்டு தொழிலாளர்களை கம்பெனி விசாவிற்கு மாற்ற அதிரடி அறிவிப்பும் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுபோல விசா வயலேஷன் செய்பவர்களில் அதிகமானவர்கள் காதிம் விசா தொழிலாளர்களே என்ற புள்ளி விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கணிப்புப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா குவைத்தில் சுமார் 85,000 வெளிநாட்டவர்கள் இக்காமா இல்லாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனை சரி செய்யும் நடவடிக்கையாகத்தான் தற்போது வெளியான காதிம் டு ஷூன் விசா மாறும் கானூன் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இப்போ வெளிநாட்டவர்கள் மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க, எந்தெந்த குவைத்தி பணம் வாங்கிட்டு இக்காமா அடிச்சு கொடுக்குறானோ அவர்களையும் பிடிக்க இப்போ தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல இப்போ குவைத்தில் அதிரடியான செக்கிங் நடந்து வருவதால் விசா வயலேஷன் செய்தவர்கள்லாம் பயந்து போய் வெளியே வர பயப்படுகிறார்கள். அதுபோல சிலர் குவைத் நிலைமை சரியில்லை என டிக்கெட் போட்டு சொந்த நாடுகளுக்கு செல்ல தொடங்கி உள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 18,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 79 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 54 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 15,900 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 48 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 80 குவைத் தினாருக்கு ஜசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 47 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 272 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 682 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 693 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.